ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிபிஸ் லைவ் செஷன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் பால் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சரி, வாங்க பார்த்துடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மைதா மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பலூன் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா, அந்த பலூன்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நான் போட்டுட்டேன். அந்த மிக்ஸர் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முடியும் போட்டுட்டேன். நல்லா சாஃப்டாக இருந்தது. இது ஒன்றும் கெட்டு போகாது, ஏன்னா நம்ம வந்து பலூன்குள்ளே தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கான பெரிய பலூன் எடுத்திங்கன்னா இன்னுமே உடையறக்கு வாய்ப்பே இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் பலூன் தான். கண்டிப்பாக இது வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பை பாய்.